வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அரசினர் பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, போய் விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. பர்மனன்ட் ஜாபுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரசு வங்கிகளில் காலியாக உள்ள கிளார்க் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 6000 மேற்பட்ட கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிளார்க் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அஞ்சல் துறையிலிருந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை அரசினர் பொறியியல் கல்லூரி சேலம், ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இக்கல்லூரியில் காலியாக உள்ள சார்ஜன்ட் பணியிடத்தை நிரப்ப தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சார்ஜன், ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் சர்வ்ட் அஸ் அன் ஆஃபீஸர் இன் தி ரேங்க் ஆஃப் சமேதார் அண்ட் சுபேதார் இன் த இந்தியன் ஆர்மி ஆர் ஈக்வலன்ட் ரேங்க் இன் அதர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 July 2022 அன்று உள்ளபடி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பார்த்தீங்கன்னா 55 கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. இன சுழற்சியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 ஓசி ஜென்ரல் ப்ரியாரிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒன்லி. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18000 66000 சம்பளம் தராங்க. மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்ற நபர்கள் இதற்கான உரிய விண்ணப்ப படிவத்தில், ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற இணையதளத்தில் பதினக்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்படத்தை டவுன்லோட் செய்து விவரங்களை பூர்த்தி செய்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று ஜாதி சான்று ஆகியவற்றின் நகல்களுடன் தங்களது முகவரி பின்கோடுடன் அலைபேசி எண் ஆகியவற்றையும் தெளிவாக குறிப்பிட்டு 8/7/2022 அன்று மாலை 5 மணிக்குள் இக்கல்லூரிக்கு வந்து சேரும் வண்ணம் தபால் மூலம் அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசினர் பொறியியல் கல்லூரி சேலம் 63601 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிறாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுடன் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம்.